ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாட்டா மங்கே சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணு பார்க்கலாம். ஒரு கால் மணி நேரம் பாசுமதி ரைஸை ஊற வச்சு கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். ரைஸு குழையக்கூடாது, குழந்ததுன்னா ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா இருக்காது. அதனால் அரை வேக்காடு தான் வடிச்சுக்கோங்க. அரை கிலோ சிக்கன் பிரஸ்ட் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். சிக்கன் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முட்டையை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான உப்பு பெப்பர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பீஸ் பெருசு பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உதிரியாக முட்டையை பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போவே அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு கலர் மாறணும், நல்லா மாறி ரெடியாகி வரவும் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் நல்லா கலர் மாறணும். கலர் மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஒரு பெரிய ஆனியன், 1 கேப்சிகம், 1 கேரட்டு எல்லாத்தையும் நீள் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அதே சிக்கனோடு சேர்த்தாச்சு. சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1-5 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப வேகணும் அவசியம் இல்லை. காய் கடைசியாக முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். முட்டைக்கோஸும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து வதக்கி விட்டாச்சு. ரெடி ஆகிட்டு நம்ம வடித்து ஆற வச்சுக்க ரைஸ் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் அதோட நல்லா சிக்கனு அந்த காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி சாதத்தை மெதுவாக கிண்டி விட்டுடலாம். கிண்டி இப்போ சாதம் ரெடியாக இருக்குது. நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற முட்டையை அதை சேர்த்துடலாம். முட்டை, ஸ்ப்ரிங் ஆனியன், பெப்பர் தூள், ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதே கடை ஸ்டைலில் பண்ணணுன்னா கெச்சப்பு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நான் ஏதாச்சும் சேர்க்கலை. இதே நல்லா தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.